அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாறுல இருக்கக்கூடிய போர்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போர் முக்கிய போர்கள்னு சொல்லி வருடங்களை மட்டும் போட்டோம். நம்ம ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரே செய்தியை வேறு வேறு கோணத்தில் நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக எளிமையான முறையில் நம்ம மனதில் வந்து நிற்கும். வரலாறுல போர்கள், அது அந்த போரில் வெற்றி பெற்றவங்க தோல்வி அடைந்தாங்க, எந்த ஆண்டு நடந்துச்சு, எந்த உடன்படிக்கை மூலமாக அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்குடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, வீடியோக்குள்ளே போகலாமா? நிறைய முக்கியமான தகவல் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பார்த்துட்டு வாங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சேனல் ரிலீஸ் ஆகும். போர், வெற்றி, தோல்வி, ஆண்டு, உடன்படிக்கை. சந்தாவா போர், கோரி வந்து வெற்றி பெற்றாங்க, ஜெயச்சந்திரன் தோல்வி, 1194. கான்வா போர், பாபர் வெற்றி, ராணா சங்கா தோல்வி, 1527. சந்தேரி போர், பாபர் வெற்றி, மேதினிராய் தோல்வி, 1528. காக்ரா போர், பாபர் வெற்றி, தோல்வி முகமது லோடி, 1529. சௌசா போர், ஷெர்ஷா வெற்றி, ஹிமாயுன் தோல்வி, 1539. கன்னௌசி போர், ஷெர்ஷா வெற்றி அடைஞ்சாங்க, ஹிமாயுன் தோல்வி, 1540. இதில் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆண்டுகள் கேட்கலாம், சௌசா போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை சௌசா போர் யாருக்கும் நடைபெற்றது, ஷெர்ஷாக்கும் ஹிமாயுன் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சௌசா போரில் வெற்றி அடைந்தவர்கள் யார், இல்லை சௌசா போரில் தோல்வி அடைந்தவர்கள் யாருன்னு சொல்லி எதனால் எப்படினாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் இந்த டேப்லெட் காலம் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் டேப்லெட் காலம் வடிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அம்பானியா படுகொலை, இது வந்து டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்துச்சு, இதில் வெற்றி பெற்றவங்க டச்சுக்காரர்கள், 1623. பிளாசி போர், இதில் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து வெற்றி பெற்றாங்க, சிராஜ் உத்தல்லா தோல்வி அடைந்தாப்புல, 1757 நடைபெற்றது. பாக்ஸர் போர், இதில் வெற்றி பெற்றவர்கள் ஆங்கிலேயர்கள், தோல்வி அடைந்தவர்கள் மிர் காசிம், சுஜா உத்தல்லா, 2 ஷா ஆலம், இது நடைபெற்ற ஆண்டு 1764. ரோஹிலா போர், வாரன் காஸ்டிங்ஸ், ஆப்கானியர்கள் தோல்வியடைந்தார்கள், 1774 இது நடந்துச்சு. கூர்க்கர் போர், மார்க்குவிஸ் காஸ்டிங்ஸ், இதில் வந்து தோல்வியடைந்தவர்கள் வந்து கூர்க்க, 1814 வர நடந்துச்சு. சௌஹலி உடன்படிக்கை 1816 கொண்டு வந்து இந்த கூர்க்கர் போர் முடிவுக்கு வந்தது. பிண்டாரி போர், மார்க்குஸ் காஸ்டிங்ஸ், பிண்டாரிகள் இதில் தோத்தாங்க, 1816 - 1818. தலைக்கோட்டை போர், ராமராயா, இதில் வந்து தோல்வியடைந்தவர் ராமராயா, 1565. நாதிர்ஷா படையெடுப்பு, 1739. 1718 கஜினி வந்து ராஜேபாலா மீது போர் தொடுத்திருக்காங்க, அதில் வெற்றி பெற்றது கஜினி. 1203 குதுபுதீன் ஐபக் வந்து பாராமால் மீது போர் தொடுத்திருக்காங்க, அதில் வெற்றி பெற்றது குதுபுதீன் ஐபக். 1307 அலாவுதீன் கில்ஜி வந்து ராணா ரத்தன் சிங் மீது போர் தொடுத்திருக்காங்க, அதில் வெற்றி அடைஞ்சது அலாவுதீன் கில்ஜி. அடுத்து முதலாம் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர் பார்க்கலாம். முதலாம் தரையின் போரில் வெற்றி பெற்றவங்க பிருத்திவிராஜன், இரண்டாம் தரையின் போரில் வெற்றி பெற்றவங்க கோரி. முதலாம் தரையின் போரில் தோல்வியடைஞ்சவங்க கோரி, இரண்டாம் தரையின் போரில் தோல்வியடைஞ்சவங்க பிருத்திவிராஜ். அதாவது தரையின் போர் ரெண்டுமே பிருத்திவிராஜுக்கும் கோரிக்கும் நடக்கு. ஒரு போரில் கோரி வந்து வெற்றி அடைகிறாங்க, ரெண்டாவது போரில் பிருத்திவிராஜ் வந்து தோல்வி அடைகிறாங்க. அப்படியே ஆப்போசிட், ஒரு இதில் வெற்றி பெறுறது பிருத்திவிராஜ், ரெண்டாவது இதில் வெற்றி பெறுறது கோரி. 1191 முதலாம் தரையின் போர், 1192 இரண்டாம் தரையின் போர். அடுத்து பானிபட் போர், 3 போர் இருக்குது, நம்ம இதுக்கான வருடங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். முதலாம் பானிபட் போர், இரண்டாம் பானிபட் போர், 3 பானிபட் போர். இந்த முதலாம் பானிபட் போரில் 1526, இரண்டாம் பானிபட் போர் 1556, 3 பானிபட் போர் 1761. முதலாம் பானிபட் போரில் வந்து வெற்றி பெற்றது பாபர், தோற்றது இப்ராஹிம் லோடி. இரண்டாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றது அக்பர், தோற்றது வந்து ஹெமு. 3 பானிபட் போரில் அகமது ஷா அப்தாலி வெற்றி பெற்றிருக்காங்க, சதாசிவராவ் தோல்வியடைஞ்சிருக்காங்க, 1761 முடிஞ்சிருக்கு. முதலாம் கர்நாடக போர், டியூப்ளே அன்வாருதீன், 1746 - 1748 வரை. ஐலா சபையில் உடன்படிக்கை 1748 மூலம் இந்த கர்நாடக போர் வந்து முடிவடைந்திருக்கு. அடுத்து இரண்டாம் கர்நாடக போர், ராபர்ட் கிளைவுக்கும் டியூப்ளேக்கும் நடுவில் நடந்திருக்கு. இதில் தோல்வி விட்டவர் டியூப்ளே, முதல் கர்நாடக போரில் வெற்றி பெற்றது டியூப்ளே, இரண்டாம் கர்நாடக போரில் தோல்வி விட்டது டியூப்ளே, அதில் வெற்றி பெற்றவர் ராபர்ட் கிளைவ், 1748 - 1754. இந்த 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கை மூலமாக இந்த கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர் முடிவடைந்துள்ளது. 3 கர்நாடக போர், இதில் சார் அயர்கூட்,
வெற்றி பெற்றிருக்காங்க. கவுண்டி லாலி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1756 முதல் 1763 பாரிஸ் உடன்படிக்கை 1763 மூலமா இந்த மூன்றாம் கர்நாடக போர் முடிவடைந்துள்ளது. அடுத்து நம்ம முதலாம் பர்மியர் போர் பார்க்கலாம். முதலாம் பர்மியர் போர் வந்து ஆர்னஸ்ட் ட்ரபு வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 1824 இருந்து 1826 யாண்டபு உடன்படிக்கை மூலம் முதலாம் பர்மியர் போர் முடிவடைந்துள்ளது. முதலாம் மைசூர் போர், இரண்டாம் மைசூர் போர், மூன்றாம் மைசூர் போர், நான்காம் மைசூர் போர்னு இருக்கு. இந்த முதலாம் மைசூர் போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இரண்டாம் மைசூர் போர்லயும் ஆங்கிலேயர்கள், இந்த முதல் ரெண்டு மைசூர் போர்லயும் தோல்வி அடைஞ்சது வந்து ஹைதர் அலி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதலாம் மைசூர் போர் 1767 இருந்து 1769 மதராஸ் உடன்படிக்கை 1769 மூலமா இது முடிவடைந்துள்ளது. இரண்டாம் மைசூர் போர் ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலி தான் தோற்றிருக்காங்க. 1780 இருந்து 1784 மங்களூர் உடன்படிக்கை மூலமா இரண்டாம் மைசூர் போர் முடிவடைந்துள்ளது. மூன்றாம் மைசூர் போர் காரன் வாலிஸ், திப்பு சுல்தான் வந்து தோல்வியடைஞ்சிருக்காங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூலமா மூன்றாம் மைசூர் போர் முடிவடைந்துள்ளது. நான்காம் மைசூர் போர் வெல்லஸ்லி பிரபு வந்து ஜெயிச்சிருக்காங்க. திப்பு சுல்தான் தோத்துருக்காங்க. 1799 இது முடிவடைந்துள்ளது. முதலாம் மராத்திய போர் வாரன் ஹேஸ்டிங்ஸ், மராட்டியர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1775 இருந்து 1782 இது சால்ஃபை உடன்படிக்கை மூலம் முதலாம் மராத்திய போர் முடிவடைந்துள்ளது. அடுத்து இரண்டாம் மராத்திய போர் வந்து 1803 இருந்து 1805 வர இது பஸ் உடன்படிக்கை மூலமா இரண்டாம் மராத்திய போர் வந்து முடிவடைந்துள்ளது. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துருவாங்க. இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் குவஸ்டின் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சேனல் ரிலீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கான PDF நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.